தற்போது சிம்ம ராசிக்கு ஏழில் கண்டக சனி நடந்து கொண்டிருக்கும் நிலையில் எட்டாம் பாவகத்தில் ராகு பகவான் பெயர்ச்சியாகிறார். வருகிற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகப் போகிறார். 7, 8 பாவகங்களில் இரு வேறு இயற்கை பாவ கிரகங்கள் இருப்பது அவ்வளவு நன்மையாக கருதப்படுவதில்லை. 8 பாவகத்தில் ராகு பகவான் அவர்களுடைய சிம்ம ராசிக்காரர்களின் உடல்நிலையில் சற்று பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், சீட்டு, எம்எல்எம் போன்ற இந்த மாதிரி பிஸ்னஸ்களில் நீங்கள் முதலீடு செய்வது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் 8 உள்ள ராகு உங்களுடைய பேராசியை அதிகமாக தூண்டுவார். இதனால் தொழில் மற்றும் வேலையில் திடீர் நஷ்டம் ஏற்படுவது, மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவதன் மூலம் நீங்கள் இழப்பு ஏற்படுவது என்று பல பிரச்சனைகளில் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தில் தந்தைக்கு அல்லது யாருக்காவது மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிறிது கவனம் மேற்கொள்வது நல்லது. இந்த நேரத்தில் ராகு பகவான் சற்றே பேராசையை தூண்டி உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார நஷ்டத்தையும் ஏற்படுத்துவதற்கு பார்ப்பார். அதனால் நீங்கள் கவனத்துடன் இருந்தால் பிரச்சனை குறைவு. வெளியூர், வெளிநாடு திட்டம் இருப்பவர்களுக்கு நீங்கள் செல்லலாம். வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் படிப்பதற்கு தற்போது வெளிநாடு செல்வதற்கு நல்ல நேரமாகும். உபஜயஸ்தானத்தில் இது நாள் வரை இருந்த கேது பகவான் தற்போது 2 பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் சற்று அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 2, 8 பாவகங்களில் கேது ராகு பகவான் இருப்பதால் இவர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு தான் பார்ப்பார்கள். தற்போது ஏற்பட போகும் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது இந்த 2 சாயா கிரகங்களும் 2, 8 இருந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் என்று கூற முடியாது. மேலும் சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய வாழ்நாளில் ராகு தசா வரும். அதனால் உங்களுக்கு தற்போது ராகு தசா நடந்து கொண்டிருக்கிறதா என்று கவனித்துக் கொள்ளுங்கள். ராகு தசா தற்போது நடந்து கொண்டு அவர் 8 பாவகத்தில் வேறு தற்போது கோச்சாரப்படி வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பாதிப்புகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு தோஷம் பெற்று உள்ளாரா, அவர் எந்த நிலைமையில் உள்ளார், நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்று ஆராய்ந்து கொள்ளுங்கள். அதன்படியே தற்போது கோச்சாரப்படியும் நன்மைகள் தீமைகள் கலந்து நடக்கும். குடும்பத்திலேயே சில தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் எந்த விஷயத்தை வாக்குறுதி கொடுப்பதாக இருந்தாலும் குடும்பத்திலும் சரி நண்பர்களிடமும் சரி நீங்கள் மிகவும் கவனமாக கொடுப்பது நல்லது. வருமானம் மற்றும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கொடுத்து வாங்குவதில் மிகவும் இந்த சமயத்தில் கவனம் தேவை. அடிக்கடி குடும்பத்திலேயே சண்டை சச்சரவுகள் ஏற்படும் காரணம் உள்ளதால் நீங்கள் சற்று அமைதியாக இருந்தால் மிகவும் நன்மை தரும். இந்த ராகு கேதுவின் தற்போது உள்ள இக்கட்டான சூழ்நிலையின் சஞ்சாரத்திற்கு நீங்கள் பரிகாரமாக கை கால் ஊனமுற்றோர்களுக்கு மாதம் ஒரு முறை ஒருவேளை உணவாவது அளித்து வர வேண்டும். இவ்வாறு செய்யும் போது உங்களுக்கு இந்த தோஷத்தின் அளவானது மிகவும் வீரியம் குறையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மத்திமமான பலனே எதிர்பார்க்கப்படுகிறது. ஓம் சிவாய நமக. ஜோதிட தகவல்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜோதிட தேடலுக்கு நம்முடைய இந்த காண்டாக்ட் நம்பரை அணுகுங்கள். ஓம் நம சிவாய.